இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து, இந்த சிலுவை எப்படி மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது, மனிதர்களுக்கு உன்னதமான அந்த மன்னிப்பை கொடுத்தது எப்படி என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்று நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த கிருபை இல்லாமல், கர்த்தருடைய இந்த சிலுவையின் உபதேசம் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் அநேகர் இன்னைக்கு கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய ரட்சிப்பையும் சில சமயங்களில் ஏளனமாய் நினைக்கின்றார்கள். அவர்கள் அதை சுற்றமாய் மதிக்கின்றார்கள். ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய இந்த சிலுவையின் உபதேசம், சிலுவை தியாகம் இல்லாவிட்டால் இன்று எந்த மனிதனும் நீதிமானாய், எந்த மனிதனும் தேவனை தரிசிப்பவனாய், எந்த மனிதனும் நேரடியாக தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மையை உடையவனாய் இந்த பூமியில் வாழ முடியாது. இதனால நம்ம கர்த்தருக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், அவர் கொடுத்த இந்த கிருபையின் ஈவு நம்மை பூரணமாய் ரட்சித்திருக்கிறது, நம்மை மீற்றிருக்கிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா விதமான பிசாசின் தந்திரமான முயற்சிகளிலிருந்து நம்மை காத்திருக்கிறது. இதற்காக நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு மணிக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உடனடியா, முக்கியமா கிறிஸ்தவர்கள் உடனடியாய் தீவிரமாய் வேலை செய்வார்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எப்படி செய்திருக்கிறார், கர்த்தர் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆனா யாருக்கும் தெரியாது எப்ப வரப்போறாருன்ட்டு. இதனால மக்கள் என்ன செய்யறாங்க, மக்கள் ரொம்பவும் பொறுமையாய் அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து, அவர்கள் அவர்களுடைய காரியங்களை செய்து, அவர்களுடைய சுய சுகபோகத்தை விரும்பி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பாவத்தின் விஷயத்திலும் தேவன் அப்படிதான் இருக்கிறாரு. இன்னைக்கு பாவம் செய்கிற மனிதன் என்ன நினைக்கிறான், கர்த்தர் இருக்கிறாரா, அவர் இல்லையானே தெரியல. ஏன்னு சொன்னா, பாவம் செய்கிற மனிதன் உடனடியாய் அப்பொழுதே செத்தான், இல்லாட்டி அவன் அப்பொழுதே என்னமாவது அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னா மக்கள் கர்த்தரை குறித்து பயப்படுவார்கள். ஆனால் இந்த பொறுமையுள்ள தேவன் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். காரணம் என்னவென்றால், பாவியையும் அவர் ரட்சிக்கும் படிக்கு, பாவம் செய்த மனிதனையும் மீட்கும் படிக்கு அவர் அவருடைய கிருபையை கொடுத்திருப்பதால் அவர் என்ன செய்கிறார், பொறுமையாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த மனிதன் மனம் திரும்பும் வரைக்கும், இந்த உலகத்திற்கு கர்த்தர் பொறுமையாய் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகத்திற்கு, இந்த உலகம் எப்படி இருக்கும், கர்த்தருடைய கோபாக்கினை எப்பொழுது சூழ்கிறதோ, கர்த்தருடைய கோபாக்கினை எப்பொழுது வல்லமையுள்ளதாய் இந்த பூமிக்கு திரும்புகிறதோ, அப்பொழுது மனிதர்கள் இன்று இருக்கிற எல்லா ஆனந்தம், எல்லா மகிழ்ச்சி, அவர்களுடைய எல்லாமே களிப்பு, எல்லாமே அன்னைக்கு துன்பமாய் மாறிவிடும். காரணம் என்னவென்றால், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். இந்த கிருபை வரத்திற்கு இணங்காத, இந்த சிலுவையின் உபதேசத்திற்கு இணங்காத ஆத்மா சாகவே சாக வேண்டும். காரணம் என்னவென்றால், தேவன் அவருடைய கிருபையை வைத்திருக்கிறார் மனிதன் ரட்சிக்கப்படும் படிக்கு. அதை பார்க்காத மனிதன் நிச்சயமாய் சாக வேண்டும். எந்த அளவுக்கு பெரியது, பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்பதற்கு இது வல்லது, சாபத்தில் இருக்கிற மனிதனை இது மீட்பதற்கு வல்லது. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கிருபையை சிலுவையின் ஊடாக வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவத்தை சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீதின் மூலமாக தேவன் இதை ஒரு தீர்க்க தரிசனம் போல் பேசினார். ஆமென். இதற்கு முன்பாகவும் பல தடவைகள் பேசி இருக்கிறாரு. ஆனா தாவீது இதை கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் இந்த கிருபையை குறித்தும் தேவனுடைய சத்தியத்தை குறித்தும் விளக்குகிறார். நாம் முதலாவது அதை பார்ப்போம். நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 85:10 தொடக்கம் நாம் வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். இந்த இடத்துல பாருங்க, அவர் சொல்கிறார், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். முதலாவது கிருபை, இரண்டாவது சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? ஆமென். பாருங்க, சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய எழுத்துக்கள், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன? 10 கட்டளைகள். கர்த்தருடைய எழுத்துக்கள் என்ன? கர்த்தருடைய கையெழுத்து என்ன? தேவன் 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை, இந்த சத்தியத்தை எது கவனிக்கின்றதாம்? கிருபை பார்க்கிறதாம். இந்த சத்தியம் என்ன சொல்கிறது? இந்த சத்தியம் என்ன சொல்கிறது? மனிதன் பாவி என்று சொல்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது?
இந்த சத்தியம் என்ன சொல்கிறது? தேவனுடைய எழுத்துக்கள், தேவனுடைய கையெழுத்து என்ன சொல்கிறது? மனிதன் பாவி என்று சொல்கிறது. இந்த 10 கட்டளைகளை வைத்து எந்த மனிதனும் நீதிமானாக முடியாது. 10 கட்டளைகளின் அடிப்படையில் மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும். இது ஒண்ணுதான் மனிதனுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். நான் சொன்னேன் இல்லையா போன வாரத்துல, மனிதனுக்கு மனிதன் பாவம் செய்துட்டு தான் இருந்தான். ஆனா 10 கட்டளைகள், அந்த சட்டம் எப்பொழுது கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது தண்டனை அவனுக்கு அதிகரித்தது. சட்டங்கள் வருவதற்கு முன்பாக மனிதன் பாவம் செய்தாலும் யாரும் கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னு சொன்னா இது அப்படி ஒரு சட்டமே இல்ல, களவெடுத்தா தவறு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இல்ல. ஆனா மனசாட்சி சொல்லுது, ஆனாலும் அப்படி ஒரு சட்டம் இல்ல. சட்டம் இல்லாதனால யாரும் என்ன செய்ய முடியாது? கண்டிக்க முடியாது. வேணா யார்கிட்ட போய் களவெடுத்தோமோ அந்த மனுஷன் நம்மள ஏதாவது ஏசலாம் பேசலாம். ஆனா சட்ட திட்டங்கள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இல்லை. அரசாங்கம் இல்லாததால் அந்த மனிதனை எந்த வகையிலும் தண்டிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய மனிதர்கள் இன்னைக்கு நிறைய களவெடுக்கிறாங்க, எடுத்தாலும் யாரும் தண்டிக்க போறது கிடையாது. ஏன்னு சொன்னா சில சமயங்கள்ல சட்ட திட்டங்களே அவங்களுக்கு கீழே தான் இருக்கு. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? சட்ட திட்டங்களை கொடுக்கின்றார். எதற்காக கொடுக்கின்றார்? பாவம் செய்கிறவனை தண்டிப்பதற்கு. இப்ப 10 கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? மனிதனை தண்டிப்பதற்கு. மனிதன் ஏற்கனவே களவு செய்துகிட்டு தான் இருக்கான். ஆனா இப்ப நியாயப்பிரமாணம் சொல்கிறது களவு செய்யாதிருப்பாயாக. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த சட்டத்தை கொடுத்ததன் மூலம் மனிதனுக்குள் பாவம் இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கின்றார். ஆமென். இன்னைக்கு ஒரு தகப்பனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் களவு எடுத்தாருன்னு சொன்னா அவர் நிறைய நியாயம் எல்லாம் சொல்லுவாரு, நிறைய சொல்லுவாரு, அவரை பத்தி ஏசுவாரு, பேசுவாரு. இதுவே சில சமயங்கள்ல அவரே எதையாவது செய்தால்னா செய்தாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? அதுக்கு ஏதாவது நியாயமான காரணத்தை சொல்லுவாரு. சில சமயம் அவரோட மகன் செய்திருந்தா அதுக்கும் நியாயமான எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது அதை நியாயப்படுத்த விரும்புவாரே ஒழிய ஒரு நாளும் அதற்கு தண்டனை கொடுக்க விரும்ப மாட்டார். ஆனால் இந்த நீதியுள்ள தேவன் என்ன செய்கிறார்? இது எல்லாம் பாரபட்சமற்ற விதத்தில் அவர் நீதியை வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரா இல்லையா? கர்த்தர் வைத்த வார்த்தை நியாயம் தீர்க்கும். ஆமென். எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென். வேதம் சொல்கிறது எழுத்து கொள்ளும், ஆனால் ஆவியோ மனிதனை உயிர்ப்பிக்கும். இப்போ இந்த எழுத்துக்கள் என்ன செய்கிறது? மனிதனை கொள்கிறது. இப்போ சங்கீதக்காரர் சொல்கிறார், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான கோணத்தில் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அவருடைய ரட்சிப்பையும் குறித்து பேசுகிறார். மனிதன் பாவி என்பதை உணர்ந்த தாவீது, இந்த சத்தியத்தின்படி ஒரு மனிதன் பாவிதான், சத்தியத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறான், ஆனால் அவன் நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை அந்த சத்தியத்தை சந்திக்க வேண்டும். ஆமென். ஆமென். இப்போ கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்ம பாவியா இருந்தோம். பாவியா இருக்கிற நேரத்தில் நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் தண்டனை தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இதுதான் தீர்ப்பு. ஆனா இப்போ கர்த்தர்கிட்ட போயிட்டு அவருடைய சிலுவையை நம்ம பார்க்கிறோம். சிலுவையை பார்த்தவுடன் கர்த்தர் சிலுவையில் எண்ணத்தை வைத்திருக்கிறார், நமக்கு கிருபையை வைத்திருக்கிறார். இப்ப இந்த கிருபை நமக்கு கிடைச்சைக்கு இந்த சத்தியமும் இந்த கிருபையும் ஒன்றையொன்று சந்திக்கின்றது. என்ன செய்து? நான் பாவி, சத்தியத்தின்படி நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும், நான் தண்டனைக்குள்ளாக வர வேண்டும். ஆனா எனக்கிட்ட கிருபை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கிறதுனால சத்தியம் வருது. சத்தியம் வந்த உடனேயே இந்த கிருபை முன்னுக்கு வந்து நிக்குது. இப்போ இந்த சத்தியமும் இந்த கிருபையும் ஒன்றையொன்று சந்திக்கின்றது. சந்திக்கின்ற பொழுது இந்த கிருபை சத்தியத்தை பார்த்து என்ன பேசுகிறது? இவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் இவர் இந்த தண்டனைக்கு உட்படாதவர் என்று பேசுகிறது. ஆமென். இந்த சத்தியமும் இந்த கிருபையும் சந்திக்கின்ற பொழுது இப்படிதான் பேசுது. பேசின உடனேயே நியாய தீர்ப்பு, இந்த சத்தியத்தின்படி வருகிறதான நியாய தீர்ப்பு என்னை விட்டு விலகி விடுகிறது. இந்த கிருபை எனக்கு கிடைப்பதால். ஆமென். இப்ப அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அதாவது நீதி, அடுத்ததாக சமாதானம், இது இரண்டும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு 11வது வசனத்துல,
சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாள பார்க்கும். இப்போ என்ன சொல்கிறார் என்றால், இந்த சத்தியம் பூமியிலிருந்து முளைத்து வரும், ஆனால் இந்த நீதி வானத்திலிருந்து நம்மை பார்க்கும். ஆமென். இது எப்படி வருது? இந்த காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். இந்த இடத்தில் கிருபை, சத்தியம், அடுத்ததாக நீதி, சமாதானம், இந்த நாலு விஷயங்கள் இருக்கிறது. இந்த நாலு விஷயங்களும் எங்கிருந்து வருகிறது? சிலுவையிலிருந்து வருகிறது. ஆமென். லூகா புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசுகிற பொழுது, உலகத்திற்கு சமாதானம், இவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் சமாதானத்தை மாத்திரமல்ல, இவர் நீதியையும் தருகிறார். ஆமென். இந்த நீதி எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த இந்த நீதி. எந்த நீதி? மன்னிப்பு அற்பிடிங்கிற ஒரு நீதி. இப்போ இந்த கிருபையின் ஊடாக நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? சத்தியத்திலிருந்து, சத்தியமான தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை ஆகி இருக்கிறோம். ஆமென். இந்த விடுதலை நமக்கு உண்டாகி இருக்கிறது. சத்தியத்தின்படி நாம் பார்த்தால் பாவம் செய்த ஆத்மா சாக வேண்டும், ஆனால் கிருபையின்படி பார்த்தால் பாவம் செய்த ஆத்மாவை தேவன் மன்னித்து அந்த கிருபையில் மூலமாக ரட்சித்துக் கொள்கிறார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை இல்லாமல், இந்த ஈவு இல்லாமல், இந்த தயவு இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. கர்த்தரிடத்தில் சேரவும் முடியாது, கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான நீதியை எதையுமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் அதன் பலம் பலனை கொடுக்கும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த கிருபையை கொடுத்த தேவன் முதலாவது எதை தருகிறார்? நமக்கு கிருபையை தருகிறார். ஆமென். கிருபை என்ன செய்கிறது? என்னை பாவத்திலிருந்து, பாவத்தின் மூலமாக வந்த தண்டனையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்கிறது. இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த சத்தியம் இந்த பூமியிலிருந்து முளைக்கிறது, ஆனால் நீதி வானத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிறது. ஆமென். இந்த நீதி என்னை நோக்கி பார்ப்பதால் நான் நீதிமானாய் இருக்கிறேன். எப்படி நீதிமானாய் இருக்கிறேன்? நான் நல்ல விஷயங்களை செய்ததுனால இல்ல, நான் ஏதோ பல பேருக்கு தான தர்மங்களை பண்ணினதுனால இல்ல, நான் எப்படி நீதிமானாய் இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் நீதியை, சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார், இதனால் நான் நீதிமானாய் இருக்கிறேன். இந்த நீதியின் படி வாழ்கிற நான் நீதியை செய்ய வேண்டும். ஆமென். நீதியை செய்ய வேண்டும். இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் அதன் பலனை கொடுக்கும், நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து இவருடைய பாதையில் நாம், இவருடைய அடிச்சுவடியில் நாம் செல்கிற பொழுது நாம் நீதியாய் இருக்க முடியும், நாம் நீதியாய் வாழ முடியும், நம்முடைய தேசம் அதனுடைய பலனை தரும். ஆமென். பாருங்க, இவர் ஒரு இந்த சிலுவையின் உபதேசத்தில் ஒரு இன்னொரு ஆரம்பத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். முதலாவது என்ன? கிருபை, இரண்டாவது சத்தியம், மூன்றாவது நீதி, நான்காவது சமாதானம். இந்த நான்கு விஷயத்தையும் சொன்னவர் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறார், தேசம் தன் பலனை தரும். ஆமென். வெறும் சிலுவை வந்து கிருபையை மட்டும் தரல. கிருபைங்கிறது வந்து வெறும் மன்னிப்பு மட்டும் இல்ல, கிருபைங்கிறது இந்த தண்டனையிலிருந்து தப்புறது மட்டும் இல்ல, இந்த கிருபைக்குள் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன? தேசம் தன் பலனை தரும். ஆமென். தேசம் தன் பலனை தரும். இந்த பலன் எப்பொழுது இல்லாமல் போனது? ஆதாம் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது இந்த பூமி பலனை தருவது அப்படியே நின்று போயிற்று. இந்த பலன் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கும் பாருங்க, சில சமயங்கள்ல விதை விதைத்தால் அந்த விதையை வளர செய்வதற்கு, அந்த விதையின் மூலமாக பலனை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அந்த விதையை கெடுத்து போடுவதற்கு, அந்த விதையை நசுக்கி போடுவதற்கு நிறைய களைகள், முச்செடிகள் இதெல்லாம் முளைக்குது. இது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு அந்த விதையை பாதுகாத்து, அந்த மரத்தை பாதுகாத்து வளர வைக்க வேண்டியது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இது எப்பொழுது ஆரம்பித்தது? இந்த ஆதாமனுடைய பாவத்தின் ஊடாக. உங்களுக்கு தெரியும், போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம், முதலாவது ஆதாம் மனிதர்களை பாவத்திற்குள் வழி நடத்தினான், இரண்டாம் ஆதாம் மனிதர்களை நீதிக்குள்ளாக, மன்னிப்புக்குள்ளாக, கிருபைக்குள்ளாக அவர் வழி நடத்தினார்.